ஹாய், ஹலோ, வணக்கம். நான் உங்க கேபிள் சங்கர். ஒரு ரெண்டு ஒரு நாளைக்கு முன்னாடி வந்து தமிழ் செங்கல்பட்டு ஏரியா தியேட்டர் ஓனர் பன்னீர்செல்வம் வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் விட்டுருந்தாரு. தியேட்டருக்கு மக்கள் கூட்டம் வருவதே இல்லை, அதனால தியேட்டர்களை நாங்கள் மூட வேண்டிய கட்டாயத்தில் இருக்கோம்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ போட்டு ஒரு செய்தி சொல்லியிருந்தாரு. ஸோ மக்கள் தியேட்டருக்கு வராங்க வரலன்றதெல்லாம் தாண்டி வரக்கூடிய மக்களை நீங்கள் எப்படி வந்து ரிசீவ் பண்ணுறீங்கன்றது ரொம்ப முக்கியமான விஷயம். அரசாங்கம் 60 ரூபாய்க்கு வந்து பட்ஜெட் டிக்கெட்டுகளும் அதற்கு அடுத்த டிக்கெட்டில் வந்து 190 ரூபாயும் 160 ரூபாய்க்கும் கொடுக்கலாம்னு சொல்லிட்டு ஒரு சட்டம் இருக்கும்பொழுது, செங்கல்பட்டு ஏரியாவில் வரும்போது இன்னும் கொஞ்சம் சில இதெல்லாம் மல்டிபிளெக்ஸ் இல்லாத சிங்கிள் ஸ்கிரீன் தியேட்டர் அப்படின்ற போது அதுக்கு ஒரு ரேட்டும் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். அந்த ரேட்டு மாஸ்டர் மாதிரி படங்கள் வெளியே ஆகும்போது அதிக விலைக்கு விற்று வந்து லாபம் சம்பாதிக்கிறது ஒரு கொள்ளை, அது தனி, அது அதை பற்றி தனியாக பேசலாம். ஆனால் சின்ன படங்களுக்கு தியேட்டருக்கு மக்கள் வரதில்லை அப்படின்ற குற்றச்சாட்டையும் இல்லை வந்து வருத்தத்தையும் தொடர்ந்து பதிவு செஞ்சுட்டே வராங்க. அப்படி சின்ன படங்களை பார்க்க வரக்கூடிய மக்களுக்கு இவங்க என்ன மாதிரி வசதிகள் செய்துறாங்கன்னு கேட்டிங்கன்னா, நிச்சயமாக அது எதுவுமே செய்யலன்றதுனால தான் மக்கள் அது தியேட்டர் பக்கம் வர்றதுக்கு பயப்படாங்கன்றது ரொம்ப முக்கியமான விஷயம். உதாரணமாக கொஞ்ச நாளுக்கு முன்னாடி வந்து காவேரி நடுக்காவேரின்னு ஒரு படம் வந்தபோது ஒரு குடும்பம் புருஷன் பொண்டாட்டி ரெண்டு சின்ன குழந்தைங்களோட சேர்த்து 4 பேர் வந்தாங்க. அவங்க வந்து 165 ரூபா டிக்கெட் வாங்குறதுக்கு பதிலாக 60 ரூபா பட்ஜெட் டிக்கெட் இருக்கான்னு கேட்டாங்க ஐநாக்ஸ் தியேட்டரில் விருகம் பக்கத்தில். அந்த தியேட்டரில் கேட்டபோது அவங்க சொன்ன பதில் வந்து இருக்குங்க, ஆனால் வந்து நீங்கள் வந்து ஃபுட் கூப்பன் வாங்கணும், ஃபுட்டு வந்து பாப்கார்ன் பேக்கேஜ் மாதிரி ஒரு பேக்கேஜ் இருக்குது, அதுக்கு 250 ரூபாய் என்னமோ கொடுத்து வாங்கணும், அட்லீஸ்ட் ஒரு பேக்கேஜாக வாங்கினாதான் 4 டிக்கெட் தரும்னு சொன்னாங்க. அதுக்கு அடுத்து அவங்க வாங்கினதுக்கு அடுத்தது நான் போய் கேட்டபோது நான் தரமாட்டேன் அப்படின்னு சொல்லி கேட்டோன்னே எதுவும் கேள்வி கேட்காமல் எனக்கு 60 ரூபா டிக்கெட் கொடுத்துட்டாங்க. அதே போல வந்து நெஞ்சம்பருப்பள்ளி படம் பார்க்கறதுக்காக நான் வந்து பர்டிகுலராக வந்து காசி தியேட்டரில் இந்த பட்ஜெட் டிக்கெட் கொடுக்க போகிறதான்னு செக் பண்ணுறதுக்காக நான் வந்து பட்ஜெட் டிக்கெட் கொடுங்க அப்படின்னு கேட்டதுக்கு, நாங்கள் பட்ஜெட் டிக்கெட் கொடுத்ததே கிடையாது அப்படின்றாங்க. ஆன்லைன்லையும் பட்ஜெட் டிக்கெட்டுகள் இவங்க வந்து ஓப்பன் பண்ணுறதே கிடையாது சுத்தமாக. இப்போ அதே போல வந்து பிவிஆரில் வந்து இப்போ பலோசோ ஆனதுக்கப்புறம் பலோசோ வந்து பிவிஆர் ஆனதுக்கப்புறம் நான் வந்து ஒரு 2 நாளைக்கு முன்னாடி வந்து அங்கே இருக்கு போயிருந்தேன். போனபோது ஒரு ரூகின ஒரு இந்தி படம் பார்க்கறதுக்காக போயிருந்தபோது 60 ரூபா டிக்கெட் கொடுங்க அப்படின்னு பட்ஜெட் டிக்கெட் கொடுங்கன்னு கேட்டால் அவங்க என்ன சொன்னாங்கன்னா, 120 ரூபா கொடுத்து நீங்கள் வந்து கொடுத்தாதான் உங்களுக்கு தருவோம், அதுக்கு ஏதோ ஃபுட் பேக்கேஜ் ஒன்று இந்த கூட வாங்கி தான் ஆகணும் அப்படின்னு சொன்னாங்க. நான் எதுக்காக அந்த மாதிரி வாங்கணும் அப்படின்னு, இதை மாதிரி விற்கிறதுக்கு யார் உங்களுக்கு அனுமதி கொடுத்துருக்காங்க அப்படின்னா, இல்லை டிக்கெட் இல்லைன்ற மாதிரி சொல்ல முடியாது, ஏன்னா நீங்கள் டிக்கெட் செக் பண்ணிட்டீங்க, டிக்கெட் அவைலபிலிட்டி இருக்குது, உள்ளே நீங்கள் வந்து எனக்கு வந்து 60 ரூபா டிக்கெட் வாங்கணும்னா அந்த பேக்கேஜ் வேணாத தரேன்னு சொல்லிட்டு உங்களுக்கு யார் உரிமை கொடுத்தாங்கிறவங்க உங்கள் மேனேஜரை கூப்பிடுங்கன்னு சொன்னேன். மேனேஜர் கூப்பிட்டோன்னா மேனேஜர் வந்து ஒரு 10 நிமிஷமாக வரவே இல்லை. அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் கழிச்சு வந்தார். அது வெளி வழியாக வாசல் வழியாக வந்துட்டு என்ன பிரச்சனைன்ற மாதிரி ஏதோ நான் சத்தம் போட்டுட்ருக்கிறதுனால அவர் வந்து என்னன்னு கேட்க வந்த மாதிரியான ஒரு சீனை ஏற்படுத்திட்டு அங்கே வந்து நின்னார். நின்னதுக்கப்புறம் அவர் என்ன சொன்னார்னா, நீங்கள் ஏன் சத்தம் போட்டு பேசுறீங்கன்னு முதல்ல கேட்டார். நான் சத்தம் போட்டு பேசுறது இப்படி தாங்க நான் பேசுவேன், என்னுடைய முறை இது, என்னுடைய உரிமை இது, நீங்கள் எப்படி 60 ரூபா டிக்கெட்டை வந்து பேக்கேஜோட வாங்கலாம்னு சொல்லி கேட்டதுக்கு, நீங்கள் ஏன் திரும்ப திரும்ப சத்தம் போட்டு பேசுறீங்க சத்தம் போட்டு பேசுறீங்கிறது மட்டுமே அவர் வந்து இன்சிஸ்ட் பண்ணிட்டு இருந்தார். நான் சத்தம் போடுறதை ஒரு பெரிய குற்றமாக உருவாக்கி அதன் மூலமாக என்னுடைய நான் கேட்க வந்த பிரச்சனையை வந்து டிவியேட் பண்ணுறதுக்கான முயற்சி பண்ணார். நான் அப்போ சொன்னேன், நான் சத்தமாக தான் பேசுவேன், நான் அப்படி சத்தமாக பேசுறது உங்களுக்கு இடைஞ்சல் ஆனதுன்னா இப்போ நீங்கள் போலீஸில் கம்ப்ளைண்ட் பண்ணுங்கள். கம்ப்ளைண்ட் பண்ணதுக்கப்புறம் நான் எதுக்காக சத்தமாக பேசுனேன்றது நான் கம்ப்ளைண்ட் பண்ணுறேன், நீங்கள் யார் நான் தப்பு பண்ணாங்க நான் பார்த்துடலாம் அப்படின்னு சொன்னோடனே பேச்சை குறைச்சிட்டு, இல்லை சார் உங்களுக்கு யார் ரூல்ஸ் கொடுத்தது 60 ரூபா டிக்கெட் நீங்கள் வந்து, இல்லை டிக்கெட் இருந்தால் கொடுத்துருவாங்கன்னு, இல்லை டிக்கெட் இருக்குது 60 ரூபா டிக்கெட் வாங்கணும்னா நீங்கள் கூட ஸ்நாக்ஸ் வாங்கினா தான் நீங்கள் தருவீங்கன்னு சொன்னீங்க, அதனால தான் நான் சண்டை போட்டுட்ருக்கேன், நான் 60 ரூபா டிக்கெட் வாங்கிட்டு 200 ரூபாய் கூட ஸ்நாக்ஸ் வாங்கி சாப்பிடுவாரு என் இஷ்டம், என்ன நீங்க வந்து கட்டாயப்படுத்துறதுக்கு உங்களுக்கு யார் உரிமை கொடுத்ததுன்னு நான் கேட்டதுக்கு அப்புறம் அவர் வந்து வேற வழி இல்லாமல் டிக்கெட் கொடுத்தாரு. டிக்கெட் கொடுத்துட்டு நான் உங்களுக்கு கொடுக்க சொல்லிடுறேன், நீ எனக்கு கொடுக்க சொல்றதுன்றது நீங்க வந்து ஆப்ளிகேஷன் கிடையாது, என்னுடைய உரிமை, என் உரிமையை நீ பறிக்கிறதுக்கு நான் தேவையமாட்டேன், இதை வந்து கண்டிப்பா நான் சோசியல் மீடியாலேருந்து எல்லாத்தையும் எழுதுவேன், இதை பத்தி உங்களோட டீம் வந்து எனக்கு பதில் சொல்லிதான் ஆகணும்னு சொன்னோன்னு அன்னைக்கு மதியமே அந்த படம் பார்க்கும் போதே பிவிஆர்லுக்கு சத்யம் சினிமாஸுக்கும் வந்து ட்விட்டரில் வந்து நான் வந்து கமெண்ட் போட்டேன். அவங்க அதுலேருந்து ரெஸ்பான்ஸ் பண்ணவே இல்லை. ஆனால் அதே சோஷியல் மீடியாவில் ஒரு பெரிய போஸ்ட் போட்டதுக்கப்புறம் பிவிஆர் அட்டாக் பண்ணதுக்கப்புறம் பிவிஆர் வந்து எனக்கு காண்டாக்ட் பண்ணாங்க. காண்டாக்ட் பண்ணி உங்களுக்கு நான் வந்து உங்கள் மெயில் ஐடியும் ஃபோன் நம்பரும் கொடுங்கன்னு சொன்னாங்க. மெயில் ஐடியும் ஃபோன் நம்பர் கொடுத்தோம்னா நான் கொடுத்தது ஒரு கம்ப்ளைண்டாக ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க, இது வரைக்கும் அதுக்கான பதில் வரவில்லை. கண்டிப்பாக இதை பார்க்குற மக்கள் எல்லாருமே வந்து அவங்களுக்கான உரிமைகளை கேட்கறதுக்கு தயங்கவே தயங்காதீங்க. 60 ரூபா டிக்கெட் ஒன்று இருக்குதுன்னா அது ஆன்லைனில் அவங்க காட்டுறதே இல்லை. இதுக்கப்புறம் என்ன நடக்கும்னா 60 ரூபா டிக்கெட் இல்லவே இல்லை, ஃபுல்லாகிடுச்சுன்னு சொல்லிட்டு போய் சொல்லுவாங்க. அதுவும் நடக்கும், ஏன்னா
அந்த 60 ரூபாய் டிக்கெட் கொடுக்காம இருக்கிறது 190 ரூபாய் கொடுத்து விற்கிற டிக்கெட் தான் முக்கியன்றது வந்து அவங்க பாக்குறாங்க. இப்படி மக்கள் தியேட்டருக்குள்ள வரத்துக்குரிய ஒண்ணும் இல்ல. நாலு பேர் வந்தாங்க, நாலு ஃபேமிலியோட குழந்தை குட்டியோட வந்தாங்களே, அடுத்த வாட்டி அவங்க வந்து இந்த மாதிரி 60 ரூபாய் டிக்கெட் கொடுக்கல பார்க்க முடியல அப்படின்னா அவங்க தியேட்டருக்கு வருவாங்களா? தியேட்டருக்கு வரக்கூடிய மக்களை இன்னைக்கு வந்து ஒரு டீ கடைக்காரன் வந்து நல்ல டீ வித்துட்டு இருக்காங்க. அந்த டீ விற்கிற ஆள் வந்து என்ன சொல்றாங்க, எங்கிட்ட நீங்க டெய்லி டீ வாங்கி குடிச்சீங்கன்னா உங்க கூப்பன தூக்கி உள்ள போடுங்க, பில்ல தூக்கி உள்ள போடுங்க, போன் நம்பர் எதுங்க, உங்களுக்கு ஒரு நாளைக்கு ஒரு ஆளுக்கு நான் 100 ரூபாய்க்கு பெட்ரோல் தரேன்னு சொல்லி வியாபாரம் பண்ணாரு. அத்தியாவசிய பொருளான டீக்கே அவங்க 10 ரூபா கொடுத்து, அந்த 10 ரூபா கொடுத்து சாப்பிட்ற டீக்கே அவங்க வந்து ஒரு ஆஃபர் கொடுத்து மக்களை மேலும் அவங்க கடைக்கு வர வைக்கிறதுக்கு எல்லாம் வேலை செய்யும் போது, அத்தியாவசிய இல்லாத ஒரு சினிமா தியேட்டரு சினிமா பாக்கிறதுக்கு வரக்கூடிய மக்களை, அதுவும் இன்றைய பேண்டமிக் அப்புறம் நடக்கக்கூடிய பணம் இல்லாமல் சினிமா வந்து முக்கியமா, அது வந்து ஓடிடியோட பிரச்சனைகள் எல்லாமே ஈஸியா அவைலபிள் கிடைக்கிற நேரத்தில் தியேட்டருக்கு வந்து படம் பார்க்கறவன அவனை வசதியாகி அவனை வந்து கம்ஃபர்டபுள் ஆக்கி சினிமா பாக்குற சந்தோஷத்தை அவனுக்கு வந்து கன்வே பண்ணி இன்னும் நாலு பேர் தியேட்டர் கொண்டு வரதுக்கு பார்ப்பாங்களா? இல்ல வரவனெல்லாம் உள்ள போகும்போதே ட்ரௌசர் வந்து விட்டு போவாங்களான்னு தெரியல எனக்கு. இப்படி இருந்துச்சுன்னா தியேட்டர் மூடணும் வந்து ஸ்டேட்மெண்ட் கொடுக்கறது இல்ல, ஆட்டோமேட்டிக்கா மூடிட்டு தான் போனோம். சோ நான் வந்து சொல்றது வருத்தமா இருந்தாலும் இதுதான் என்டியூசருடைய ஒரு கருத்து. இந்த என்டியூசர் கருத்தை நீங்க ஏத்துக்கிட்டீங்கன்னா உங்களுடைய சினிமா, உங்க சினிமா தியேட்டர் சினிமா எல்லாமே நல்லா இருக்கும். இல்லனா டிஜிட்டல் மீடியால போய் உட்காந்துட்டு எல்லாரும் படம் பார்த்துட்டு இருப்பாங்க. நான் பிவிஓருடைய அடுத்த அப்டேட்டு, அந்த கம்ப்ளைண்ட்க்கு என்ன ஆக்ஷன் எடுக்கிறாங்கன்றது வந்து நான் வந்ததுக்கு அப்புறம் உங்களுக்கு தெரிவிக்கிறேன். வீடியோல இப்போ இந்த கம்ப்ளைண்ட் கொடுத்ததோட நிக்குது, கம்ப்ளைண்ட் எடுத்துட்டு இருக்காங்க அவங்க. நீங்களும் எங்க போனாலும் 60 ரூபா டிக்கெட்டோ இல்ல உங்களுக்கு உரிமைக்காக உங்களுக்கு யார் எங்க எக்ஸ்பெக்ட் பண்ணணும்னு கேள்வி கேட்க ஆரம்பிங்க. கேள்வி கேட்கறது தான் மிக முக்கியமான விஷயம். நன்றி, வணக்கம்.